வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோலா உருண்டை கறி குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம அனுஸ்வை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முந்நூறு கிராம் கொத்துக்கறி வாங்கி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. பொட்டுக்கலையை பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியிலேயே எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 300 கிராம் கொத்துக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எந்த டம்ளர்லேயோ எதில் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு பொட்டுக்கலையை பொடியாக்கி போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் 10 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. சில பேர் கிரைண்டரில் போடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த கழுவுன தண்ணியை கூட வீணாக்காமல் அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ கொழுப்பை போட்டுக்கோங்க. நான் கொழுப்பு கறியாக வாங்கியிருக்கேன். இது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி போட்டுக்கோங்க. கோலா உருண்ட குழம்புக்கு முள்ளங்கி நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா முள்ளங்கிலேயே உப்பு ஏறிடும், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கழனி தண்ணியை ஊற்றி காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க குழம்பை. அப்போ தான் நம்ம உருண்டை போடும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தால் போதும், ரொம்ப வேண்டாம். உப்பு உரப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜிலே பார்த்துக்கோங்க. இப்போ உருட்டி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 உருண்டை போட்டு பாருங்கள். வெந்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு போட்ட உடனே பாருங்க உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட உருண்டை கலந்து வரல. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நல்லா உருண்டை வெந்து வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தது நம்ம எத்தனை உருண்டை வேணாலும் போட்டுக்கலாம். மிக்சியிலே அரைச்சி செஞ்சுருக்கேங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த குழம்ப. இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெருசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமோ ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு Thank you.
உருண்டை குழம்புக்கெல்லாம் கடைசியில் தாங்க தாளித்து போடணும். அப்போ தான் நல்லா அந்த வாசனையாக இருக்கும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்க கோலா உருண்டை குழம்புல இந்த வெங்காயம் பூண்டை நம்ம தாளித்து வச்சுருக்கத போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணியாக குழம்ப வச்சுக்கிட்டு உருண்டையை போடும்போது நல்லா திக்காக வந்துடுங்க. எடுத்தோருமே திக்காக வச்சுட்டு போட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். இப்போ கரெக்டாக வந்துடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கோலா உருண்டை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அணு சுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.